أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அவருடைய இறுதி வேதத்தின் வாயிலாக நம் அனைவருக்கும் நம்முடைய இந்த காலகட்டத்திற்கு முன்னாடி வாழ்ந்து வஃபாத்தாகிவிட்ட இறை தூதர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். அந்த விஷயங்களிலிருந்து கடந்த சில ஜும்ஆக்களில் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி, அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான தத்துவங்களையும் கொள்கைகளையும் பற்றி ஒவ்வொரு வசனங்களாக அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 257-258 வசனங்களில் குறிப்பிடுகின்ற சில விஷயங்கள், அதுபோன்ற சில காரியங்களை இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்திற்காக என்ன செய்கின்றான் என்பதுதான் 257 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களுடைய வலியாக இருக்கின்றான். இந்த வலி என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் அவுலியா என்று சொல்வாங்க. பொதுவாக நம்ம அவுலியா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க வார்த்தைகளை சொல்லும்பொழுது. வலி என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பாளர், நேசர், அது போன்ற பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை தான் வலி என்ற வார்த்தை. பொதுவாக எல்லா மனிதர்களும் உள்ளத்தில் வரும். ஆனா அல்லாஹ்
அந்த சிந்தனையை விட ஒரு மூமினுடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டியதெல்லாம் என்னுடைய வழி என்னை பாதுகாக்கக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய, என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு துணையாக இருக்கக்கூடிய யாரு? அல்லாஹ் தான். இந்த எண்ணம் மூமினுக்கு வரும்போது தான் அவன் உண்மையிலே நிம்மதி இருக்கக்கூடியவனாகும். ஒரு தற்காலிகமான ஒரு ஊருக்கோ இடத்துக்கோ ஆட்சியாளர்
இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்திருக்கின்ற எந்த காரியத்தையும் உன்னால் மாற்ற முடியாது என்ற விஷயத்தை எழுதுகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக யாருக்கு எடுத்து வைக்கிறாங்க, நம்புவதற்கு எடுத்து வைக்கிறார். இதை குர்ஆன் எடுத்து சொல்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியாக அல்லாஹ் இருக்கிறார். அதே நேரத்தில் காபிர்களுடைய வழியாக தாகூத்துகள், தாகூத்துகளாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற நேரத்தில் நாம் இந்த ஆயத்தை படிக்கும் போது என்ன யோசிக்கிறோம், நம்ம யாரு கூட இருக்கிறோம், நம்மளுடைய கொள்கைகளிலேயும் செயல்பாடுகளிலேயும் நம்ம நம்மளோடு கூட இருக்கிறோமா, தாகூத்துடைய ஆட்கள் கூட இருக்கிறோமா, அல்லது வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை வழியாக ஏற்றுக்கொண்டாரோ, யாருடைய பாதுகாப்பில் இருந்து தைரியமாக அன்றைய காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களிடத்தில் போய் அல்லாஹ்வை பற்றி எடுத்து வைத்து அவர்களிடத்தில் அந்த தர்க்கம் பண்ணாரோ, அவர்களிடத்தில் வந்து வாக்குவாதம் பண்றதுக்கு ரெடியாக இருந்தாரோ, அந்த வழிமுறையை தான் நம்ம பின்பற்ற வேண்டுமா? என்ன நடக்குது இன்னைக்கு உலகத்தினுடைய ஆட்சிக்கு நம்ம கட்டுப்பட்டு அல்லது வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுட்டு வரோம். நம்மளுக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை விட நம்மளுடைய ஆட்சியில நம்மளுடைய பார்வை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்சிக்கு பயந்ததே கிடையாது. ஆட்சியில யார் வேணாலும் இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியாளர்களுக்கு கூட அல்லாஹ்வை பற்றி எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரியாத இருப்பார். இன்னைக்கு நம்மளோட ஆட்சியாளர்களிடத்தில் நம்மை நிர்வகிக்கக்கூடியவர்களிடத்தில் நம்ம இன்னைக்கு ரத்தப்பட்டு சொல்லி இருக்கிறோமா, அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறோமா, அவர்கள் வந்து மறுமை சிந்தனை பற்றி அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோமா? நம்ம மிஞ்சி போனா என்ன செய்ய தெரியுமா, அந்த ஆட்சியாளர்களை நாம் பகைக்க கூடாது, அவர்கள் வெறுப்பு சம்பாதிக்க கூடாது என்பதற்காக ரொம்ப மிஞ்சி போனா ஒரு குரானை வந்து கொடுத்துட்டு நீங்க வேணா படிச்சு பாருங்க சொல்லுவோம். அது நம்ம ஒரு நிம்மதி. ஏன்னா நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்ததுக்கு அதாவது கொடுத்துட்டு வந்தோம். ஆனா அவர்களிடத்தில் போய் நீங்க அல்லாஹ்வைதான் வணங்க வேண்டும், உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப அல்லாஹ்தான் என்ற தெளிவான விஷயத்தை நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த தாவா இன்னைக்கு செய்வதற்கு யாருக்கு சொல்லவில்லை. நம்மளுடைய கடமைகள் முடித்து விட்டது என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கடமைகள் நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்பது உண்மை. ஒரு புத்தகத்தை யார் வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த படியாக நம்மளுடைய உள்ளத்தில் தோன்றலாம், எண்ணங்கள் வரலாம். ஆனால் அவர்களிடத்தில் இந்த உண்மையை எடுத்து சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை இன்னைக்கு நாம் கைவிட்டவர்களாக இருக்கு. காரணம்னா இந்த ஆட்சியாளர்களோடு எப்படியாவது ஒரு கூட்டணி வைத்தாவது நம்ம ஆட்சியில் அமர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள். நல்ல யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் எல்லாமே நம்ம இன்னைக்கு தாகூத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் குர்கா இஸ்லாமிய அரசியல்வாதிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரே நேரத்தில் அரசியல் இருக்கும் போது அவர்களுடைய கொள்கையிலேயே உறுதியாக இருக்கார். அரசியல் இருக்காங்க எல்லா கிலாபத்திலையும் சரி, சுதந்திர போராட்டத்திலையும் சரி, எல்லா இடங்களிலும் முஸ்லீம்கள்ட்ட பங்கு இருக்கு. அதே நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க நீங்க பாருங்க, காந்திஜி கூட நிறைய விஷயங்கள்ல மாறுறது காரணம் அவர் கூட இருந்த முஸ்லீம் தலைவர்கள் தான். குறிப்பாக மக்க அப்துல் காதர் மௌலவி என்ற நபர் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தது. காந்தியை பற்றி எழுத்தாளர் சொல்வாங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துல எந்த போட்டோ கிடையாது, எந்த வரை கடவுளுடைய போட்டோ வச்சதே கிடையாது என்று காந்திஜி பற்றி சொன்னார். அது காரணம் அவர் கூட இருந்த நபர்கள் அவர் கொள்கையை பற்றி சொல்லிக் கொடுத்தது. வெளிப்படையான விஷயத்தை மட்டும் வச்சு மட்டும்தான் நம்ம ஒருத்தர் முடிவு பண்ண முடியும். உள்ளத்தில் இருக்கிறது அல்லாத அறிவோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இன்றைய காலகட்டத்தில் இனிமேல் இறை தூதர்கள் வரப்போவதில்லை, இனிமேல் யாரையும் தூதராக உலகத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்ப போவதில்லை என்று நாம் உறுதியாக நம்பும் போது நம்மளுடைய காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த அழைப்பு படியே செய்யக்கூடிய
நீ எப்படி வந்து மரணித்தவர்களை மீண்டும் உயிர் கொடுக்கிறான் என்பது எனக்கு காண்பிக்கப்படும். அவர்கள் எல்லாருக்கும் ரெண்டு இருக்கும், இப்படி மரணிக்கிறவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீண்டும் இருப்போம். இந்த வீடு சரியில்லை,
சுபான சொல்றான், அவருக்காக நீ மன்னிப்பு கேட்க கூடாது. காரணம் அல்லாஹ்வுடைய எதிரியாக அவர் இருக்கிறார். சொன்னாச்சு அந்த மன்னிப்பு கேட்கிறத நிறுத்தி விட்டார். இது நம்மளுக்கு சட்டம். குரான் சொல்றான் மூமினான சரி தூதர்களுக்கு நான் சொல்ற சட்டம் என்ன, ஒரு முஸ்லிமிக்கான இளைப்பாளர் மனுஷனுக்கு பாவ மன்னிப்புக்காக நீங்கள் துஆ செய்யக்கூடாது. நல்ல ஒரு சட்டம் சூரத் தௌபா நாம் படிக்கலாம். ஆனா என்னாவது அந்த சட்டத்தை நாம் இன்னைக்கு செயல்படுத்த தயங்குறோம். நம்ம சொந்தமாச்சு உறவினர்கள் ஆயிடுச்சு அவங்க இணை வைத்தாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது அப்படின்ற அடிப்படையில அவர்களுக்காக மன்னிப்பு கேட்க நாம் முன்வருகிறோம். உலகத்திலே வாழ்க்கை முறையிலே பொருளாதாரத்திலையும்
மற்ற விஷயங்களையும் சிரமப்படும் போதும் மன ரீதியாக அவர் நிம்மதியுள்ளவராக இருந்தார், மன ரீதியாக கவலையற்றவராக இருந்தார். இரண்டாவது உலகத்தில் எந்த மனிதருக்கும் கிடைக்காத பரக்கத் என்பது அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு தலைவராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அதை விட முத்தக்கீங்கள் அஜாலின் முத்தக்கீனை இமாம் முத்தக்கி தக்குவாவுள்ளவர்களுக்கு இமாமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். இல்லையா, காபா என்ற அந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை மீண்டும் நெருப்பதற்குண்டான அந்த பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அவர் அல்லாஹ் கௌரவித்தார். உலகத்தில் முதல் முதலாக சொந்த மனதை அறுக்க வேண்டும் என்ற கட்டளையே நிறைவேற்றக்கூடிய அதுக்காக துணிச்சலாக இறங்கக்கூடிய அந்த காயத்தை நிறைவேற்றிய நபராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அல்லாஹ் பர்க்கத்தாகவும் சயாத்தாகவும் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான். மற்றபடி நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருளாதாரமோ வசதிகளோ மற்ற விஷயங்களோ கிடைச்சா நம்ம நினைக்கிறோம் அவர் நல்ல அல்லாஹோட அருள் கிடைச்சிருக்கு, பெரிய பர்க்கத்தை அவருக்கு வந்திருக்கு நினைக்கிறோம். ஆனா அந்த பர்க்கத்தை எல்லாம் அவருக்கு இல்லை. அவர் எல்லாம் சுமாரத்தில் வயசான கால வரைக்கும் எல்லாம் சோதித்தான், குழந்தைய கொடுக்காமல் சோதித்தான். நம்ம அதுல என்ன பண்ணிருக்கோம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லைனா அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக பல ஹராமான வழிகள் சிற்கிற வழிகள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. முஸ்லிமான ஆட்கள் கோவில்களில் போய் சர்ச்சில் போய் பூஜைகள் நேர்ச்சைகள் செய்து அப்படியாவது குழந்தை பிறக்கப்பட்டு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த வயசான காலம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தும் சோதிக்கப்பட்ட பிறகும் அல்லாஹ்வை தவிர வேற யாரிடத்திலும் அவர் வந்து ஒரு சந்ததிக்காக துஆ செய்யல என்பதுதான் அவர் சிறப்பாக கூறுகிறது. அனைவரையும் அல்லாஹ் இறை தூதர்களாகவும் தேர்ந்தெடுத்தான். ஒரு வாப்பாவுடைய வாரிசுகள் அனைவருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதராக தேர்ந்தெடுக்கிறது என்பது எவ்வளவு பெரிய அருள். நீங்க யோசிப்பாங்க நம்மளுக்கு இதுல என்ன படிப்பில் இருக்கு, நம்மளுடைய மகனோ மகளோ ஒரு மார்க்க பணிகள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய வழியில வந்து ஜிஹாத் செய்யக்கூடிய அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அது பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுறோமா? இல்ல. ஒரு மகன் நல்லா சம்பாதிக்கிறான், அவர் நல்லா செட்டில் ஆயிட்டான். இன்னொரு மகன் அவருக்கு படிப்பு மண்டல ஏறல, அவன் காலேஜ் அரபிக் காலேஜில் கொண்டு போய் போட்டோம், மதரசால கொண்டு போய் போட்டோம், உருப்படலைன்னா இந்த இடத்துல கொண்டு போய்பட்டு ஏதாவது ஒரு வழியை குறைக்கட்டும் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கு. ஆனால் நல்ல படிப்பு மண்டல வரக்கூடிய நல்ல அறிவுள்ள நல்ல திறமையுள்ளவனை மார்க்க படிக்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர்றோமா? அப்படி ஒரு மகன் வந்தால் அந்த மகனுக்கும் அந்த எண்ணம் வர வேண்டும், வாப்பாவுக்கும் அந்த எண்ணம் வர வேண்டும். எப்படி மகன் அறுக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார், முயற்சி செய்தார், மகனும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். இல்லையா, அப்ப நம்மளுடைய பிள்ளைகளையும் நாமளும் என்ன வர வேண்டும், இந்த மார்க்கத்தை மேலோங்குவதற்காக அல்லாஹ்வை பற்றி உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக நம்மளுடைய வாரிசுகள் ஆக வேண்டும். அதுதான் அல்லாஹ் தரக்கூடிய பெரிய பக்கம், அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெரிய அருள் என்பதாதான். அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தில் அவருடைய வாரிசுகள் இறை தூதர்களாக வரல என்றாலும் என்னாச்சு, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபிகள் மூலமாக அந்த அருளை கொடுத்தோம். ஒரு மகன் அவருக்கு பிறந்த மகன் வஃபாத் ஆகிவிட்டது, ஆனால் மக்கள் சொன்னாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துடன் இந்த மார்க்கமே முடிந்து விடும். அபுத்தர் அவருக்கு வாரிசுகளே கிடையாது. என்ன கொள்கையை சொல்லிக் கொடுத்தாரோ அந்த கொள்கையை உலகத்தில் அனைத்து பகுதிகளையும் சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். நான் சொல்லக்கூடிய செலவாத்துடைய ஒரு பதில் தான். நம்ம செலவாத்து சொல்றோம்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அவரது சந்ததிகள் மூலமாக அல்லாஹ் நீ பர்க்கத் செய்ததோ அந்த பர்க்கத் முஹம்மதுக்கு கொடுக்க வேண்டும். நேரடியாக அல்லாஹ் அதே சந்ததிகள் மூலம் கூட காட்டி கூட அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிறைவேற்றி கொடுத்துட்டார். அவருடைய ஒவ்வொரு நாட்டிலுள்ள மக்களும் ஒவ்வொரு பாங்கிலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைவு கூறும் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய அந்த அந்தஸ்தையும் பர்க்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்படுத்தி கொடுத்துட்டார். ஒரு ஸலவாத்து சொல்லும்போது இந்த சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும். எல்லா தொழுகையிலையும் எல்லா நேரங்களிலும் நாம் ஸலவாத்து சொல்றோம். அந்த ஸலவாத்தின் மூலமாக நாம் என்ன இந்த அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்மளுடைய ஸலவாத்தை ஒவ்வொரு நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போன்ற அருள் நம்மளுடைய குடும்பத்திற்கும் கிடைக்கிறதற்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் ஃபாத்திமா சகோதரி ஃபாத்திமா அவர்களின் வீட்டில் நடைபெறும். நம்பர் 19 எண் கொண்ட அபூபக்கர் தெரு புதுமனையில் உள்ள சகோதரி ஃபாத்திமா அவர்களின் வீட்டில் இருந்து நடைபெறும். அனைத்து சகோதரிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அறிந்தவர்களாக அது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலேயும் பின்பற்றக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.